ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் என்ன ஜாப் ரெக்யூர்மெண்ட் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது என்ன, யாரெல்லாம் படிச்சிருக்காங்க, யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க, அதுக்கு முன்னாடி என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபயர் சர்வீஸ் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் விட்டுருக்காங்க. இதோட குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பிஇ ஆர் பிடெக் டிகிரி இன் ஃபயர் இன்ஜினியரிங் ஆர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டோட்டல் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 வேகன்சிஸ் வந்து இருக்குது. யூஆருக்கு வந்து 6, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 3, எஸ்சிக்கு வந்து 1 வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. செகண்டாக என்ன போஸ்ட்னு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏ பிடெக் டிகிரி இன் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல், அதாவது பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இல்லாட்டினா ஆட்டோமொபைலில் ஏதாவது ஒன்று ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து டோட்டலாக 2 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 வேகன்சிஸுமே யூஆர், ஓகேங்களா. அடுத்து வந்து தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவாக வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஆஃப் 3 இயர்ஸ் இன் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். இதில் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து டோட்டலாக 264 வேகன்சிஸ் வந்து இருக்குது. யூஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா 107 வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்கு வந்து 26 வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. ஓபிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 72 விட்டுருக்காங்க. எஸ்சிக்கு 40 வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் ஆப்ரேஷன் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் சயின்ஸ் அண்ட் எம்பிஏ ஆஃப் 2 இயர்ஸ் டூரேஷன் வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இதில் ரெண்டில் ஒன்று முடிச்சிருந்தால் இந்த ஜாபுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. டோட்டலாக 83 வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஆருக்கு 35 கொடுத்துருக்காங்க, இடபிள்யூஎஸ்க்கு 8 கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு 21 கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு 14 கொடுத்துருக்காங்க, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஇ இல்லாட்டினா பிடெக் டிகிரி இன் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல், ஓகேங்களா. பிஇ இல்லாட்டினா பிடெக் டிகிரி இன் மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமொபைல் வந்து படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. டெக்னிக்கல் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 8 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு வந்து 5 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓபிசிக்கு எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு 2 கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு வந்து 1 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எப்படி எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு வந்து 60% மார்க் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிஇ ஆர் பிடெக் படித்தவங்க கண்டிப்பாக அவங்களோட எசென்சியலாக கேட்டிருக்க டிகிரி போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இவங்க எல்லாருக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா 32 இயர்ஸ் வரலும் இருக்கணும். அதே ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 27 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து பிடபிள்யூக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 15/12/2020 எப்போ ஸ்டார்ட் ஆகுது. அதே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 14/1/2021. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க. மேனேஜருக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 60,000 180,000 வரலும் சேலரி கொடுப்பாங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 140,000 வரலும் சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலோவன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த ஜாபுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட எலிஜிபிலிட்டி தகுந்தாப்பில் நீங்கள் ஜாபுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் முடித்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாபுக்கு வந்து எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எக்ஸாம் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இதோட எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸ் வந்து பே பண்ணணும். எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 170 ரூபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு வந்து பே பண்ணணும். அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா 170 ரூபீஸ் வந்து அவங்க பே பண்ணால் போதும்.
ஸோ இந்த ஜாபுக்கு வந்து கண்டிப்பாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணுமோ அதையும் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான சைஸில் வந்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோகிராஃப் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா 20 KB 50 KB வரலும் இருக்கணும். அதோட பிக்சல் கொண்டு கொடுத்துருக்காங்க, அதோட பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க 200x230 pixels வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா 10 KB 20 KB வரலும் டைமென்ஷன் இருக்கணும். டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 140x60 pixels வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் பென்னில் தான், பிளாக் இங்க் பென்னில் தான் நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறந்துடாதீங்க, உங்களோட கம்யூனிட்டி எல்லாமே அப்ளிகேஷனில் கிளியராக வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ. இதோட வெப்சைட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ அதன் மூலமாக நீங்கள் போய்ட்டு ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை தேடி வந்துடும். தேங்க்யூ.